ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜை பற்றி பார்க்குவோம். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் கூலிங் வரலை, கரெக்டாக வரலை, இல்லை கூலிங்கே வரலை, அதுக்கு என்ன செய்வதுன்றது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் இந்த ரைட் சைடில் ஒரு சின்ன இமேஜ் கொடுத்துருங்க, தெர்மோஸ்டாட் ரொட்டேட் பண்ணுறோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து வெயில் நாளில் ஒரு 4-5, பனி நாளில் 2-3 வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அப்படி அது ஒர்க்கே ஆகலை, அது பக்கத்தில் சின்னதாக கொடுத்துருங்க, அதாவது தெர்மோஸ்டேட், அது ஒர்க்கே ஆகலைனாலும் உங்களுக்கு கூலிங் கரெக்டாக ப்ராப்பராக வராது, ஓகேங்களா? அதுதான் வந்து சென்சார் மாதிரி சென்ஸ் பண்ணும், எவ்வளோ கூலிங் இருக்குது, எவ்வளோ கூலிங் ஒன்று கொடுக்கணுன்றது அதை சென்ஸ் பண்ணும். அது ப்ராப்ளம் ஆகிட்டாலும் உங்களுக்கு கூலிங் வராது. அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் தெர்மோஸ்டேட் மாற்றிடுங்க. தெர்மோஸ்டேட் மாற்றுறதுக்கு 850 சார்ஜஸ் ஆகுதுங்க. நீங்கள் அங்கே என்ன ரேட்டாக கூப்பிட்டு மாற்றிக்கிங்க, ஒரிஜினலாக மாற்றிக்கிங்க, ஓகேங்களா? அடுத்தது, கூலிங்கே வரலை ஃப்ரிட்ஜில், அப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நைட்டு போட்டால் காலையில் வரைக்கும் ஐஸ் கட்டி கட்ட மாட்டோம், சும்மா லைட்டாக தான் கூலிங் இருக்குன்றனாலும் தெர்மோஸ்டேட் தான் ப்ராப்ளம். மேக்ஸிமம் தெர்மோஸ்டேட் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே அதுவும் ஓகே ஆகிடும். நிறைய பிரச்சனைகளுக்கு தெர்மோஸ்டேட் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அடுத்தது, அந்த ரொட்டேட்டரை பசங்க என்ன பண்ண, திருப்பி உடைச்சிரும். சின்ன சின்ன பசங்க இருக்குல்ல, அது உடைச்சிட்டாலும் சில மிஷின்லாம் லாக் ஆகிடும், தெர்மோஸ்டேட் வந்து ஸ்டக்அப் ஆகிடும். அப்படி ஸ்டக்அப் ஆனாலுமே வந்து உங்களுக்கு தெர்மோஸ்டேட் தான் ஒர்க் ஆகுது, தெர்மோஸ்டேட் தான் ப்ராப்ளம், ஓகேங்களா? அதே மாதிரி அதிக பனி கட்டியாக கட்டிடுது ஐஸ் கட்டி, அப்போ உங்களுக்கு மாற்ற வேண்டியது தெர்மோஸ்டேட் தான். அதிக ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜு காயில் ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி இருந்தாலும் தெர்மோஸ்டேட் தான் சேஞ்ச் பண்ணும். சரி, ஃப்ரிட்ஜு போட்டுட்டோம், சுத்தமாக கூலிங்கே வரல, சும்மா ட்ரையாக இருக்குது, அனலாக இருக்குது ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி இருந்தாலும் தெர்மோஸ்டேட் தான் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு தெர்மோஸ்டேட் தான் செக் பண்ணும். தெர்மோஸ்டேட் அவுட்புட் கொடுத்தா மட்டும்தான் கம்ப்ரஸரே ரன் ஆகும், அப்போ தெர்மோஸ்டேட் தான் ப்ராப்ளம். எல்லாருமே தெர்மோஸ்டேட்டை செக் பண்ண சொல்லுங்கள். வேறு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.